எப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம சூப்பரான அவல் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவல் வந்து ஒரு நிமிஷம் போல நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் போல வறுத்தா மட்டும் போதும். வறுத்துட்டு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. கழுவி ஓரமா இருக்கட்டும். ஒரு பாத்திரம் வச்சிட்டு 1 1/2 கப் சக்கரை தண்ணி ஊத்திக்கலாம். நீங்க எத்தனை பேருக்கு பாயசமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இல்லனா சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிட்டு 1 ஸ்பூன் போல ஏலக்காய் பொடி 1/4 டம்ளர் போல பால். பால் வந்து எதுக்காகனா சக்கரையில உள்ள அழுக்கு எடுக்கிறதுக்காக தான். நல்லா கொதிச்சு மேல இந்த மாதிரி அழுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இத நல்லா வடிச்சு வச்சுக்கலாம். வடிச்சு ஓரமா இருக்கட்டும். அதே பாத்திரம் வச்சிட்டு கொஞ்சமா நெய் முந்திரி பருப்பு திராட்சை நம்ம இப்போ வடிச்சு வச்சிருந்த சக்கரை பாகு ஊற்றிக்கலாம். சக்கரை பாகு இல்லை சக்கரை தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது நம்ம அவல் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருந்த அவல் சேர்த்து நல்லா 1-5 நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம 300 ml பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் ஊற்றி 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாடா.